ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பலியான ஓவியர் இளையராஜாவின் ஓவியங்கள் வந்து சில வந்து இங்கே இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் கும்பகோணம் அருகே செம்பியவரம்பில் எனும் கிராமத்தில் பிறந்தவர் தான் இளையராஜா ஓவியராக பெற்ற இவர் சென்னை ஓவிய கல்லூரியில் படித்தவர் ஐந்து அண்ணன்கள் ஐந்து அக்காக்கள் என மிகப்பெரிய குடும்பத்தில் பிறந்த இவர் வந்து கடைக்குட்டி சிங்கம் தான் கடந்த வாரம் அக்கா மகளின் திருமணத்திற்காக கும்பகோணம் சென்றிருக்கார் பின்னர் சென்னை திரும்பியிருக்கார் இதற்கிடையில அவருக்கு சளி பிடிக்க ஊரில் குளத்தில் குளித்ததால் சளி பிடித்திருக்கிறது அப்படின்னு நினச்சி அவராகவே வந்து மருந்து மாத்திரையில் வாங்கி சாப்பிட்ருக்காரு பின்னர் குடும்ப உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்ததங்காட்டி இவர் எழும்பூரில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்கு இவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது ஆனால் தொற்று நுரையீரல் முழுக்க பரவியதுனால் அவரால் வந்து சுவாசிக்க முடியல அதே மாதிரி நேற்று இல்லை நள்ளிரவில் ஏற்பட்ட ம மாரடைப்புனால் மரணமடைந்தார் இவருக்கு வயது பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு தான் இவர் இயக்குனர் பார்த்திபன் இயக்கிய இவன் படத்தில் வந்து உதவி பணியாற்றி பணியாற்றியிருக்காரு அதே படத்தில் பாதிவன் சிறு வயது இவர் நடிச்சிருக்காரு இவரோட ஓவியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து புகழ்பெற்றது மண்பானை அடுப்பில் சமைக்கும் ஒரு தமிழ் பெண்ணை வந்து தத்ரூபமாக வளர்ந்துருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சிறிய அளவிலான மண்பாண்ட குலவைக்கு வர்ணம் பூசி அழகூட்டும் ஒரு பெண்ணாக வரைஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மல்லிகை பூவில் தலையில் சூடி மீன்களுக்கு உணவளிக்கும் ஒரு பெண்ணை வந்து வரைஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முழு முதற் கடவுளான விநாயகர் மனமுருகி வணங்கும் சிறுமிகளாக வந்து தத்ரூபமாக அப்படியே வரைஞ்சிருந்தார் இவரோட ஓவியத்தில் இருக்க ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா லைட்டிங்ஸ் வந்து தெளிவாக இருக்கும் அதாவது ஒரு வெயில் அடிச்சது அப்படின்னா அதோடய நிழல் அந்த சைடு எப்படி உழுகும் அப்படிங்கிற முதற்கொண்டு அழகாக வரைஞ்சிருப்பார் அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புதுப்பாவாடை உடுத்தி திருவிழா சமயத்தில் பொங்கல் வைத்து கொண்டிருக்கும் பெண் மாதிரி வந்து ஒன்று வரைஞ்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் திண்ணையில் இருக்கும் தனது அங்கமாக இருக்கும் கோழியுடன் பெண் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தார் இந்த மாதிரி நிறையா படங்கள் வந்து இவர் வரைஞ்சிருக்காரு இந்த படங்கள் எல்லாமே வந்து தத்ரூபமாக இருந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஓவியரை வந்து இப்போது இந்த உலகம் இழந்துருச்சு இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டுவெண்ட்டி த்ரீயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ